Hi friends, welcome back to our channel. இது உங்களோட சுகீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். கோகோனட் ரைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்துட்டேன். குக்கர் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ரெண்டரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 10 ஏலக்காய், 10 கிராம்பு, ஒரு 5-6 பட்டை, அன்னாச்சிப்பூ லீஃபு எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்ததும் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் பெரிய வெங்காயத்தை 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா மதங்கிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். அது ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 1 தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ புதினா மல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை 1 கை அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பிரியாணி, இந்த வெரைட்டி ரைஸ், இதுக்கு எல்லாமே இந்த புதினா மல்லியை அரைச்சி போடுறத விட இப்படி கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அதில் இப்போது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் தேங்காவை எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 உலக்கு ஊற்றிருக்கேன். நான் 1.5 உலக்கு அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடிட்டு 1 விசில் வரவும் இறக்கிக்கலாம். விசில் வந்துருச்சு. நமக்கு தேவையான கோகோனட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திரும்பி அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பை பாய்.